அன்பர்களே சகோதரர்களே நண்பர்களே உஸ்வத்துல் ஹசனா மீடியா சார்பாக சிந்திக்க சில நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பாக டீனேஜ் டீனேஜ் என்றால் என்ன பதின் வயது பதின் வயது என்பது குழப்பங்கள் நிறைந்தது பள்ளி படிப்பின் இறுதி ஆண்டில் இருக்கும் பதின் வயது இளைஞர்கள் பலரையும் தாழ்வு மனப்பான்மை என்னும் நோயிற்கு உட்பட்டவர்களாக ஆகி போகிறார்கள் காரணம் என்ன அந்த வயது அப்படி ஆனால் உலகெங்கிலும் உள்ள பதின் வயது இளைஞர்களை அதே வயதை ஒத்த ஒரு இளைஞனை சூப்பர் ஹீரோவாக உருவாக்கினால் அவன் பல சாதனைகளையும் செய்தால் வெற்றி பெறுவதாகவும் அவனை உலகமே பார்த்து வியந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவதாகவும் ஒரு கற்பனை காமிக்ஸ் கதையை உருவாக்கினால் எப்படி இருக்கும் உலகம் முழுவதும் இது மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை நடமாட விட்டால் எப்படி இருக்கும் என்று சத்திய சோதனையில் இறங்கியது மட்டுமல்ல அதில் அசுர வளர்ச்சியையும் பெற்று உலகம் எங்கும் உள்ள இளைஞர்களின் சிந்தனைகளை தவறான பக்கம் கவனத்தை கொண்டு செல்லாமல் சாதனை வெற்றி சாதனை வெற்றி என்ற சாதனைகளுக்கெல்லாம் சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் ஒருவர் உண்டு யார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுகளில் காமிக்ஸ் ரைட்டராக அறிமுகமாகி உலகமெங்கும் யார் இவர் யார் இவர் என்று பார்த்து பார்த்து அனைவரும் வியக்கும்படி செயலில் இறங்கினார் ஸ்பைடர்மேன் அயன்மேன் ஹல்க் பிளாக் பேந்தர் கேப்டன் அமெரிக்கா காம்பரோ மேண்டிஸ் போன்ற சாகாவரம் பெற்ற சூப்பர் ஹீரோக்களை தனது மார்வல் ஸ்டுடியோ மூலம் உருவாக்கி மார்வல் அட்வென்ச்சர்ஸ் என்கின்ற ஸ்டுடியோவை உருவாக்கி உலகமெங்கும் உள்ள வயது இளைஞர்களின் எண்ண சிதறல்களை திசை மாற்றி சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கினார் அவர் மனதில் என்றென்றும் நிலைநிறுத்தி நின்றார் மார்வல் என்கின்ற ஸ்டுடியோ அபரிமிதமான வளர்ச்சி பெற்று கோடி கோடி ட்ரில்லியன் டாலர்களை குவித்து குவித்து வெற்றியை கண்டது உலகமே பார்த்து வியந்தது அவருடைய அத்துணை ஹீரோக்களும் சூப்பர் ஹீரோக்களும் சாதனைகளை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு காட்சியிலாவது அவர் தோன்றி சென்று விடுவார் திரைப்படத்தில் அவருடைய தோற்றம் காணவே விசில் பறக்கும் தியேட்டரே அதிரும் ஆனால் தொண்ணூற்றி ஐந்து வயது நிரம்பிய அந்த இளைஞர் ஸ்டான் லீ ஸ்டான் லீ என்பவர்தான் இப்படிப்பட்ட சூப்பர் ஹீரோக்களை உருவாக்கி உலகமெங்கும் நடமாட விட்டவர் இன்று அவர் நம்மிடையே இல்லை சென்ற வாரம்தான் மரணமடைந்தார் ஆனால் அவர் படைத்த சூப்பர் ஹீரோக்கள் என்றைக்கும் என்றென்றைக்கும் அழியாமல் உயிருடன் இளைஞர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்றைக்கும் மரணமே இல்லை மரணமே இல்லாத சூப்பர் ஹீரோக்களை படைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அந்த மா மனிதர் இன்று நாம் நம்முடைய இல்லை நாம் அவரை நினைத்து பார்ப்போம் அவருடைய புகழ் என்றும் நினைத்திருக்கட்டும் தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொல்லுவதற்கு இணங்க வாழ்ந்து சென்ற அந்த மா மேதை அந்த பெரியோருக்கு அஞ்சலி செலுத்துவோம் வாரீர் அன்புடன் திருப்பம் உங்கள் விருப்பம் மின் இதழ் ஆசிரியர் சர்தார் மன்சூர்